சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 50,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டியராஜ் தற்போது நம்முடன் நிலைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், விவரம் என்ன? சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 50,000 அமைப்புசார தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார். முதற்கட்டமாக சென்னை ராயப்பேட்டை நடைபெற்றிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் 400 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். குறிப்பாக திருமணம், மகப்பேறு, கல்வி மற்றும் கண் கண்ணாடி, ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும், அதே போல ஓய்வூதிய நிலுவைத் தொகையாக சுமார் 24 கோடிக்கு 9,02,000 ரூபாய் மொத்தம் 34 கோடிக்கான மொத்த நலத்திட்ட உதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 50,000 தொழிலாளர்களுக்கு இந்த 10,69,00,000 அதிகமான தொகைக்கான திருமணம், மகப்பேர் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளால் வழங்கப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 400 பேருக்கு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகம் முழுவதும் 50,000 அமைப்பு சார தொழிலாளர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் சேகர் பாபு மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் சி வி கணேசன், சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பாண்டியராஜ், என்னென்ன நலத்திட்ட உதவிகள் இதில் வழங்கப்படுகிறது? நிதியாக வழங்கப்படுகிறதா அல்லது அவர்களுக்கு திறனை மேம்படுத்துவதற்கான உபகரணங்கள் மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றன? விஷ்ணு, இது வழங்கப்பட்ட 400 அமைப்புசாரா தொழிலாளர்களுடைய தொழிலாளர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கான திருமண உதவி, அதே போல மகப்பேர் உதவி, கல்வி உதவித்தொகை மற்றும் கண் கண்ணாடி மற்றும் மருத்துவ செலவுகளுக்கான திட்டம், அதே போல ஓய்வூதியத்திற்கான பலன்களை அளிப்பது மற்றும் குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. மேலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகளானது இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகம் முழுவதும் மொத்தம் 50,000 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சுமார் 10,69,86,950 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட இருக்கிறது. விஷ்ணு, நன்றி. பாண்டியராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு. தமிழ்நாட்டில் நாளையுடன் ஊரடங்கு நிறைவடையும் நிலையில் கூடுதல் தளர்வுகள் அளிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் மருத்துவத்துறை அமைச்சர், அத்துறையின் செயலாளர், தலைமைச் செயலாளர், அதிகாரிகள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொள்கின்றனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவற்றை மீண்டும் திறப்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரையரங்குகள், மதுக்கூடங்களை திறப்பது குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கருத்துக்களை கேட்டறிய உள்ளார். புதுச்சேரி நீங்களாக பிற மாநிலங்களுக்கு இன்னும் பேருந்துகள் இயக்கப்படாததால் அது பற்றியும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது. சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் அதை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. இதனிடையே சென்னை குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் ரோபோட்டிக் முறையில் கல்லீரல்தான அறுவை சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர், கொரோனா குறித்து அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மக்களிடம் குறைந்த அளவே விழிப்புணர்வு உள்ளதாக கூறினார். தளர்வுகள் அளிக்கப்பட்டால் பொது இடங்களில் மக்கள் அதிக அளவில் கூடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் எவ்வளவுதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அதன் உணராத சில உள்கிற காரணத்தால் தான் வைரஸ் பரவுவதில் முக்கியத்தில் வைப்பதில் இந்த தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அரசாங்கம் மட்டுமல்ல, இதுபோன்ற மருத்துவமனைகள், தன்னார்வ அமைப்புகள், சேவை நிறுவனங்கள் சேர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் மருத்துவத்துறையினர் செய்த சேவைகள் நம்மால் நிச்சயமாக மறக்க முடியாது. நடப்பு கல்வியாண்டில் தனியார் பள்ளிகளில் கட்டணம் வசூல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது. தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க கடந்த ஆண்டு தமிழக அரசு தடை விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பள்ளிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 75% கட்டணத்தை 2 தவணைகளாக வசூலித்துக் கொள்ளலாம் என அனுமதி அளித்தது. இந்த வழக்குகள் நீதிபதி கிருஷ்ணகுமார் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 85% கட்டணத்தை வசூலித்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும், கட்டண சலுகை கோரும் மாணவர்களின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றும் தனியார் பள்ளிகள் சார்பில் கூறப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர், உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலேயே
நடப்பாண்டும் கட்டணம் வசூலிக்க அனுமதி அளித்து கடந்த 5ஆம் தேதி சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவு தமிழகத்திற்கு பொருந்தாது எனவும் தமிழகத்தை பொறுத்தவரை கட்டண நிர்ணய குழு அளித்த பரிந்துரைகளை அரசு பரிசீலிக்கும் எனவும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கட்டணம் தொடர்பான உத்தரவு வெள்ளிக்கிழமை பிறப்பிக்கப்படும் என்றார். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனையை தடுக்க தமிழ்நாடு அரசு கண்காணிப்பு குழுவை நியமித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் இப்பொருட்கள் விற்பனையை தடுக்கும் வகையில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர், வருவாய் அதிகாரி உள்ளிட்ட 10 பேர் அடங்கிய கண்காணிப்பு குழுவை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. மேலும் தடையை மீறி புகையிலை பொருட்களை விற்பனை செய்பவர்கள் குறித்து புகார் அளிக்கவும் தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே உச்சமாக கேரளாவில் தினசரி பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அம்மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்குள் வருபவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் கட்டாய கொரோனா பரிசோதனை நடத்தப்படுகிறது. களியக்காவிளை சோதனைச் சாவடியில் சுகாதாரத்துறையினரும் போலீசாரும் இணைந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்படுகின்றன. கேரள பதவியின் கொண்ட வாகனங்களில் வருபவர்களிடம் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இல்லை என்றால் தொற்று பரிசோதனை நடத்தப்படுகிறது. அதே நேரம் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் சென்று திரும்புவதால் தொற்று அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான நகைக்கடன் தள்ளுபடி எப்போது செயல்படுத்தப்படும் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு திருமணமாகி 60 நாட்களில் குழந்தை பிறக்குமா என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை அமைச்சர் சந்தித்தபோது நகைக்கடன் எப்போது தள்ளுபடி செய்யப்படும் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பொறுமையாக நிறைவேற்றப்படும் என்று பதிலளித்த அமைச்சர் ஐ பெரியசாமி, திருமணமான 2 மாதத்தில் எப்படி குழந்தை பிறக்கும் என்று எதிர்கேள்வி எழுப்பினார். தேர்தல் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், 60 நாள்ல குழந்தை பிறந்துருமா உங்களுக்கு கேக்குறேன். இல்ல இப்பதான் கல்யாணம் இருக்கு.